ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறேன் இனிமே த்ரீ டி கேர்ள் ஃப்ரெண்ட் எபிசோட் சிக்ஸ் தான் மர கமிக்கல லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக் உள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்ல ஹீரோவாவும் சொல்லணும் இருக்கா இந்த மாதிரி உன்னால புரிஞ்சுக்க முடியாது ஹிக்காரு உனக்கு என்னதான் புரியும் நான் வந்து இங்கிருந்து போறேன் அப்படின்னு அவ்வளவு போக ஆரம்பிக்க ஆனா அவன் தடுக்கிறான் இந்த மாதிரி என்னால நிஜமாலே புரிஞ்சுக்க முடியல நீ வந்து புரிய வச்சாதானே எனக்கு புரியும் நீ வந்து நார்மலா யோசிச்சுப்பாரு அப்புறம் உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும் எல்லாமே என்கிட்ட அந்த மாதிரி எந்த போதுமான ஸ்கில்லும் இல்ல கரண்டான சுச்சுவேஷன்ல நீ வந்து நடிக்காத எனக்கு வந்து நல்லாவே தெரியும் ஏ இல்ல நான் உண்மையாலே சொல்றேன் இந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல இருந்தாலும் அவ வந்து போறன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போக ஆரம்பிச்சிடா இதனால அங்க ஹிகாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல நான் என்ன தப்பா ஏதாச்சும் சொல்லிட்டேன்னா என்ன எதுக்கு இவ இப்படி பண்ணிருக்கா இதனாலேயே அவனும் வெளில போக ஆரம்பிக்கிறான் வெளியில பார்த்தா ஹயோடோ வந்து அங்க இருக்க பிளவர்ஸுக்கு இது பண்ணிருக்கா அவளும் அங்க நம்ம ஹீரோவை பாத்துறாள் இதனாலே அங்க குட் மார்னிங்னு சொல்லி இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க இத்தனை சியர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நான் வந்து அதனால ரொம்ப மோட்டிவேட் ஆனேன் எனக்கு வந்து இங்க இருக்க பிளவர்ஸ் எல்லாம் வளர்க்கணும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹாபியும் இருக்கு இப்படி ஒன்னு சொல்ல இருக்க ஹிகாருவா சொல்றான் இந்த மாதிரி எனக்கு டைம் ஆகுது நான் வந்து இங்கிலே இருந்து போறேன் ஆனா அதுக்குள்ளேயே ஒரு பொட்டேட்டோட பேக தர இந்தாங்க இதை வந்து ஒரு கிஃப்ட் வச்சுக்கோங்க நேற்று சேர் பண்ணீங்களே அதுக்கு ஒரு பரிசா இத வச்சுக்கோங்க அதுக்கு மேல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி உங்க கிட்ட பேசினால என்னோட நாள் வந்து இன்னமும் நல்லா போக போகுது நெக்ஸ்ட் இல்ல ஹிகாருவா அவனோட கிளாஸ்ல உட்காந்து அந்த விஷயத்தை பத்தி தான் யோசனை இருக்கா நான் வந்து எப்படி என்னோட கேர்ள் ஃபிரெண்ட சமாதானம் பத்துது அதுக்குள்ளேயே அங்க ஈட்டோவியும் பாத்துறானா இதனாலே கேக்குறான் இந்த மாதிரி வா நம்ம சாப்பிடலாமா ஆனா வந்து எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் அங்க ஹிகாரும் வெளில வரான் வெளில வரும் போது இப்பதான் அவன் ஈட்டோவையும் நோட்டீஸ் பண்றான் அவன் பார்த்தா போதற்குள்ள ஏதோ ஒரு பூனை கூட பேசினு இருக்கான் அதுக்கு சாப்பாடு தந்துனே இதெல்லாம் பாக்குற ஆளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது இந்த மாதிரி நான் பேசாம விட்டனால்தான் இவனோட மனநிலைமை அது வந்து இந்த நல்லவுக்கு மாறிச்சா ஈட்டோ என்னை வந்து மன்னிச்சிரு எல்லாமே என்னோட தப்பு தான் நான் வந்து பேசாம விட்டுட்டவன் கூட இல்ல இல்ல நீ வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல எதுக்கு நீ மன்னிப்பு கேட்கற இந்த மாதிரி நான் பேசாதனால தானே இந்த மாதிரி கேட்டு கூட நீ பேசினு இருக்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை இந்த மாதிரி எனக்கு கேட் கூட பேசுறதெல்லாம் ரொம்பவும் பிடிக்கும் நீ வந்து லோன்லி ஃபேமிலியா ஃபீல் பண்றதுனால தானே அது கிட்ட போய் பேசினு இல்ல இல்ல என்னோட ஹாபி அதுதான் நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஆனா அதுக்குன்னு நீ கேம்ஸ பத்தி இல்லாம அது கூட பேசுவ ஏன்னா அந்த பூனைக்கு எதுவுமே புரியாது அதுக்குன்னு கேம்ஸ பத்தி எல்லாம் அது கிட்ட சொன்னா இன்னும் புரியும் அதுக்கு கேம்ஸ பத்தி என் கூடயாச்சும் டிஸ்கஸ் பண்ணலாம் உனக்கு போர் அடிச்சா நீ என்ன பைத்தியமா என்ன நீ வந்து எதுக்கு இப்படி சொல்ல இருக்க நீ சொல்றத பார்த்தா நான் ஏதோ பைத்தியம் ஆயிட்டு இந்த பூனை கிட்ட பேசுற மாதிரி இருக்கு இந்த பூனை விஷயத்துக்கும் உனக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்ல அதாவது நான் உன் மேல கோமாவும் இல்ல நீ வந்து இப்ப ரொம்பவே அரோகண்டா இருக்க நான் வந்து இங்க இருந்து போறேன் அப்படின்னு அவனும் போக ஆரம்பிச்சிடறான் நெக்ஸ்ட் சீன்ல அவன் பெட்ல உட்காந்து அந்த விஷயத்தை பத்தி தான் யோசனை இருக்கான் நான் வந்து ஈட்டோ பத்தி தப்பா நினைச்சிட்டேன் அவன் வந்து ஒரு நல்லவன் அவன் கிட்ட போய் நான் இப்படி சொல்லிட்டேன் அவன் என்ன அதான் பூனை கிட்ட பேசியிருந்தாலும் அதையும் நான் ஒரு ஃப்ரெண்டா பாத்துருக்கணும் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அது கிட்ட மெசேஜ் பண்ணேன் அதுவும் ரிப்ளை பண்ணல இப்போ ஈட்டவும் பண்றது இல்ல எனக்குன்னு இருந்தது இந்த ரெண்டு பேர்தான் இப்போ இப்ப யாரு மேல எனக்கு ரிப்ளை பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேர் ஏதோ என்கிட்ட கிட்ட பேசி நின்றாங்க எனக்குன்னு பேசுறது கூட யாருமே இல்லை நான் வந்து தனிமையில இருக்கேன் இப்படி ஒன்னும் யோசனை இருக்கும்போது போது அவனுக்கு அங்க அந்த பொட்டேட்டோ வந்து கண்ணுல தெரியுது இதனால சேர்ந்து போட்டுட்டு சார் அங்க செய்ய ஆரம்பிக்கிறான் செய்யும் போது தான் உனக்கு பழைய விஷயம் எல்லாம் நம்பது இது எனக்கு பழைய செய்யலப்பா இந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்லயே தனிமையில தான் இருந்திருக்கேன் ஆனா ஒரு நாள் நான் ஹைஸ்கூல்ல இருக்கும் போது ஒருத்த வந்து எனக்கு கிரீட் பண்ணா அவன் தான் ஹீட்டும் அவன் வந்து என்கிட்ட என்ன சொன்னா நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா இல்ல இல்ல நான் வந்து கிரீட் பண்ணனு வந்தேன் அதுக்காக தான் நான் கிரீட் பண்ணேன் ஆனா இக்கார் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை ஆனா பக்கத்துல இருக்க பசங்க வந்து அங்க பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க ஏய் ஹீட்டோ அந்த ஒர்க் ஷீட்டை காட்டு பின்னாடி இன்னொத்தனும் இருக்கான் அவனும் ஹீக்கார் கிட்ட கேட்கிறான் ஏ நம்ம ஒரே கிளாஸ்ல தான் பார்க்கும் என்ன நீ வந்து என்ன கண்டுக்க மாட்டியா என்ன என்ன இன்னொரு பண்ணாத நீ வந்து அவனு தொலை பண்ணக்கூடாதுப்பா ஏதாச்சும் அவன் பிஸியா பண்ண போறான் ஆனா இதை கேக்குற அவனுக்கு தாங்க ரொம்ப கோவம் இதனால அவனோட ஹெட்செட்டை தூக்கி வெளியில தூக்கி வச்சிடறான் அவனு எவ்வளவு தேடி பாக்குறான் இருந்தாலும் அவனுக்கு கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் அது கண்ணு கேட்டல ஆனா திடீர்னு ஈட்டு வந்து வந்து தரான் இவனோட ஹெட்செட் வந்து சைடுல தான் இருந்தது நீ தான் சரியா தெரியல சரி ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி நீ இதுக்கு மேலே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நீ வந்து டிஸ்டர்ப் பண்ண இருக்க தெரியுமே ஆளுங்க கூட இன்ட்ராக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீ வந்து அதுல வாத்திய தப்பா விட்டு இருக்க ஆனா அதையும் ஆளு கண்டுக்காம போயின்னு இருக்கான் இருந்தாலும் ஈட்டு எதோ சொல்ல ட்ரை பண்றான் இருந்தாலும் அவன் தத்துறான் இந்த மாதிரி உன் கூட எனக்கு பேசுறது பேசுறதுக்கு பிடிக்கல அப்ப எதுக்கு என் கூட பேசுற அப்படின்னு அவன் போயிடறான் நெக்ஸ்ட் சீன்ல அடுத்த நாள் சீனை காட்டுறாங்க அங்க கிளாஸும் முடியுது அப்பதான் அங்க டீச்சரோ சொல்றாரு நீங்க வந்து வர பெஸ்டிவலுக்கு ஒரு பேனர் ரெடி பண்ணோம் அதுக்கு வந்து யார் இங்க இருந்து ரெடி பண்ண போறீங்க அங்க இருக்க பசங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்ல எவன்டா அதெல்லாம் பண்ணுவான் இங்க வேற இந்து பண்ணும் இதுக்கெல்லாம் ஏதாவது சீல்சாவும் ஏதாவது மாட்டோம் ஆனா அதுக்குள்ளேயே பின்னாடி இருக்க ஒரு பையனும் சொல்றான் ஹீட்டோ உன்னால இதை பண்ண முடியல இதனால ஈட்டோவும் அவங்க ஒத்துக்கிறான் பரவாயில்ல ஈட்டோ அப்ப நீ பண்றியா அப்போ இன்னொருத்தங்க ஒரே ஒருத்தங்க தான் தேவை திரும்பவும் அந்த பையன் வந்து நம்ம ஹிகாரோட பேரை தர்றான் அங்க ஹிகாருக்கும் வேற வழி வழியில் அவனும் ஒத்துக்கிறான் டெக்ஸிங்கில் அங்கே எல்லாருமே போயிடறாங்க அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஈட்டை வந்து யோசனை இருக்கான் இந்த மாதிரி அவன் வரமாட்டான் போல ஆல்ரெடி எங்களுக்குள்ள சண்டை வேற இருக்கு ஆனால் அதுக்குள்ளே ஹிக்காரு வந்து சொல்கிறான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருப்பா கொஞ்சம் லேட் ஆயிட்டேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் இதுக்கப்புறம் அவங்களும் அங்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஈட்டவும் சொல்கிறான் நான் வந்து நினச்சி பார்க்கல தெரியுமா இந்த மாதிரி நீ வருவேனே நான் வந்து வர வேணாம் தான் இருந்தேன் இருந்தாலும் நீ வந்து என்னோட ஹெட்செட்டை தேடி தந்தல அதுக்காக தான் ஆனால் அதுக்குள்ளேயே வெளியில் இருக்க பசங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம கிளாஸ்ல ஈட்டோ மாதிரி ஒரு பையன் இருக்கிறதோ நல்ல விஷயம் இந்த மாதிரி வேலை எல்லாமே அவனோட காலையில கட்டிடலாம் அதையும் தாண்டி நம்மளால அவனோட ஹோம் ஒர்க் காப்பி பண்ண முடியும் இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கேன் ஈட்டோவும் சொல்றேன் எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி இவங்க என்ன பத்தி இப்படிதான் நினைச்சின்னு இருக்காங்கன்னு ஆனா நான் எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னா இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவுறோம்னா அது நல்ல விஷயம் தானே அங்க ஈக்கருவும் சொல்றேன் இந்த மாதிரி நைட் நைட்டாவது நம்ம வந்து போறது நல்லது ஆனா இதுக்கப்புறம் அவங்க வெளில வந்து பார்க்க அங்க ஜோனு மழை பெஞ்சுன்னு இருக்கு அங்க ஈக்காரு கிட்டேயும் கொடை இல்லாதனால அங்க ஈட்டவும் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணினே போக ஆரம்பிக்கிறாங்க அங்க ஈட்டவும் ரொம்ப அந்த பசங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறானா ஹே நீ வந்து அவங்கள பத்தி எதுக்கு யோசிச்சுன்னு இருக்க அவங்கள பத்தி எல்லாம் நீ நினைக்கிறேன் அவங்க ஹேட் பண்ணா என்ன நீ எந்த போயிட போற அப்படி ஒண்ணும் நடக்காது அவங்க பண்ண பண்ணிட்டு போட்டோம் நீ வந்து அவங்கள கண்டுக்காத சரி எனக்கு டைம் ஆகுது இந்த மாதிரி நான் போறேன் ஆனா ஒண்ணு இந்த மாதிரி நீ யாருக்கு வந்து கை நெச ஷோ பண்ணனா அவங்க கிட்ட யாரு சேமான அளவுக்கு கை நெச ஷோ பண்றாங்க அவங்க கிட்டதான் நீ கை நெச ஷோ பண்ணணும் நெக்ஸ்ட் இல்ல அடுத்த நாள் இது அவங்க திரும்பவும் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் அதே பையன் வந்து நம்ம ஹிகாரோட நோட்டை கிளிக்கலான்னு பாக்குறான் ஆனா இதை பார்த்து நேரம் ஈட்டோக்கோ அவங்க நேத்து சொன்ன விஷயம் ஞாபகம் வருது இதனால அவன் எதுவும் கண்டுக்காம அவனை அப்படியே தள்ளி விட்டுறான் ஆளு நெக்ஸ்ட் இல்ல அங்க ஹிகாரும் வந்து பாக்க அவனோட மூக்கு அங்க செஞ்சு கிடக்குது நீ வந்து இதுக்காக நீ அவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இல்ல நான் வந்து என்னோட மனசு படி இனிமே பண்ண போறேன் அதாவது எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் பண்ண போறேன் அதனால தான் நான் டிசைட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நான் கூட இருக்க போறேன் இதுக்கப்புறம் சீனும் பிரசன்ட்டுக்கு வந்து அங்க ஹிகா ரூபா சொல்லிருக்கான் நான் வந்து அன்னைக்கு தெரியாதனமா அந்த விஷயத்தை சொன்னேன் ஆனா இது பாசிபிள் ஆக வாய்ப்பு இருக்கு ஆனா ஈட்ட வந்து என்ன வெறுத்தா நான் வந்து உண்மையிலேயே இறந்து போயிடுவேன் அடுத்த நாள் இது அங்க திரும்பவும் ஈட்டவும் மீட் பண்ணி அங்க மன்னிப்பு கேட்கிறேன் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு நான் வந்து தெரியாதனமா அப்படி சொல்லிட்டேன் எனக்கும் புரியுது நீ வந்து தெரியாதனமா தான் சொல்லிருப்பேன் ஆனா நான் உண்மையிலேயே சொன்ன இந்த மாதிரி நான் லோன்லி ஆகிட்டு இருப்பா நீ இல்லாம சரி இருக்கட்டும் நம்ம வந்து சாப்பிடலாவா உனக்காக நான் பொட்டேட்டோ டப்ளிங்ஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்கேன் இதனால அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சவனே அங்க பூனை கூடிய விளையாட ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் சீன்ல அவன் ஹீரோவோட கிளாஸ் ரூமுக்கு வரான் இருந்தாலும் அவன் பேசணும் ட்ரை பண்றான் ஆனா என்ன ட்ரை பண்ணாலும் அவனால பேச முடியல அப்படியே ஓடி போயிடறான் இவன் வந்து உண்மையிலேயே ஒரு இடியட் தான் போல இதுக்கப்புறமா அவன் ஹீரோவோட வீட்டாண்டா வந்து நின்று இருக்கான் இந்த மாதிரி பேசலான்னு ஆனா அவனுக்கு தைரியம் தான் இல்ல பாவம் அங்கல இருந்து அவனும் போலான்னு பார்க்க அதுக்குள்ள ஹீரோவாவே வந்துடுறான் உனக்கு வந்து இன்னும் வேணும் பார்த்தா அவன் வந்து அந்த பொட்டேட்டோவால ஆனா டம்ப்ளிங்ஸ்

மாதிரிதான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிற்பியா ஆமா இந்த மாதிரி தான் நான் போடுவேன் ஏன்னா இது என்னோட வீடு இல்ல நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் போட கூடாது இது கேட்டு நிற்க அவ்வளவு சீரிக்க ஆரம்பிச்சிடறா நான் வந்து எதுக்கு தெரியும் அவன் மேல ரொம்ப கோமா இந்த மாதிரி நீ வந்து நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கவே மாட்டேன் ஏன்னா நீ வந்து என்ன நம்ப மாட்டேன் அதுதான் இல்ல நீ சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல நான் வந்து உன்ன முழுமையா நம்புறேன் எனக்கு தான் ஏ மேல டவுட் ஆயிடுச்சு இந்த மாதிரி எனக்கு வந்து உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்க அப்படின்னு இல்ல நீ வந்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா நான் தான் லக்கி உன்ன மாதிரி ஒரு பையன் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே சந்திச்சதுக்கு நான் வந்து எத்தனை வாட்டி சொல்றது இந்த மாதிரி நான் உன்ன ரொம்பவும் லவ் பண்றேன் தெரியுமா இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்றாங்க சாஞ்சிடற இதனால அவங்க ரெண்டு பேருமே வெக்கப்பட்டுறாங்க என்ன வந்து மன்னிச்சிருப்பா அப்படின்னு வெக்கப்பட்டு வீட்டுக்கும் ஓடிடுறான் அடுத்த நாள் இது இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல்ல மீட் பண்றாங்க அங்க ஈரோவாவும் ஹாய் சொல்றா இருந்தாலும் ஆளுக்கு அந்த விஷயம் ஞாபகம் தான் இதனாலே அவனும் ஓடி போயினே சொல்றான் நம்ம வந்து இப்பதைக்கு நாளுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அவன் ஐடோவா மீட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லி அந்த டம்ப்ளிங்ஸ் தரான் ரொம்ப நன்றி நீ வந்து அந்த பொட்டேட்டோ எனக்கு தந்ததுக்கு சரி இந்த இதை வந்து வந்து வச்சுக்கோ இதுக்கப்புறம் அவங்கள பேச ஆரம்பிக்கிறாங்களா இவங்க பேசதையும் நம்ம ஹீரோ வந்து கேட்டுனாக்கா அவளுக்கும் இப்பதான் புரியுது ஓ கதை வந்து இப்படி போதா ஹீங்கில இருந்தா இந்த பையனுக்கு பொட்டேட்டோஸ் எல்லாமே கிடைச்சதா இப்படி இவ்வளவு யோசனை இருக்கும் போது அங்கேயே இஷினோ ஓரா ஹீரோவா நீ வந்து அங்க என்ன பண்ண இருக்க ஆனா அதுக்குள்ளே அவ்வளவு கூப்பிடுறா இந்த மாதிரி நீங்க வாய வந்தோடனே அப்படியே ஹக் பண்ணிக்கினே சொல்றேன் ஏன்னா கொண்டு ஏன் இப்படி நடக்குது இந்த ஃபீலிங்ஸ் இது வந்து ரொம்ப என்ன பொன் இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது அதாவது அவர் ரொம்ப ஜெலசைட்டா அதுதான் இப்படி சொல்லிருக்கா இதுக்கு மேல இவங்களோட விஷயம் வந்து எப்படி போகுது நம்ம அடுத்த எபிசோட் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனாக வரும் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இவங்க இந்த வீடியோ வேறு இங்கேயும் வச்சதுனால நானும் இந்த வீடியோ இங்கே இங்கேயும் வச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா